அண்ட் வெல்கம் பேக் டு எவ்ரிதிங் வித் லோகேஷ். நான் உங்கள் லோகேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாரி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் T20I, அது வந்து நம்ம T10 விளையாட போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ. இப்போ டாஸ், இந்தியா எட்ஸ் இஸ் த கால் அண்ட் இட் இஸ் batting first. India bat. India Australia slayer. Kunal Pandya, Washington Sundar, Samson, Hartik Pandya, Saini, Shardul Thakur, Bhuvneshwar Kumar, Chahal, Varun Chakravarti, Fernando Guterres, Kusil Pereira, Mendes, Matthews, D. Sivlati Pereira. அப்போ பேரில் ரொம்ப இதுவாக இருக்குப்பா. ஸ்ட்ரேயாஸ் ஐயர் கூட மீசகார தவான். Here come the openers. சவுண்ட் அடிக்கல. இனிதான் டவுன்லோட் பண்ண கேமை. ஓகே 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 ஓகே. ஏன்னா ஏற்கனவே விளையாடி இருக்கேன், அந்த வேறு விஷயம். வாவ், ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்டிங் வித் டக். யா, பட்டுன்னு தெரிஞ்சிச்சு. 6 ரன்கள் இந்தியாவுக்கு. 6 ரன். அப்போ ஸ்ட்ரேயாஸ் ஐயர் பேட்லேருந்து வந்திருக்கு 6 ரன். ஆக்ஷன் ரீப்ளே பாருங்க. கொஞ்சம் நவந்து வந்து சல்லுன்னு தூக்கி அடிச்சிருக்காரு. லைவ் ஃப்ரம் கொலம்போ. கொலம்போல இருந்து உங்களுக்கு நேரலை. ஒன்லி ஆன் எவ்ரி திங் வித் லோகேஷ். 6 ரன். மேலே வந்து சவுண்ட் அடக்கிடலாம். சவுண்ட் எப்படி அடுக்கிறது? ஆ, சவுண்டு கமெண்ட்ரி ஆஃப், மியூசிக் ஆஃப், கேமராஸ். ஓகே, இதுவே கரெக்டாக தான் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. வாங்க, ரெஸ்யூம். அடுத்த பால் என்ன பந்துங்க இப்போ பார்க்கலாம். பிரதீப் மறுபடியும் ஒரு 6 ரன். பட்டவனை தெரிஞ்சிச்சு 6 ரன். இல்லைங்க, 6 இல்லை. போங்க, இட போங்க. ஏங்க ஏங்க, 4 ரன்னுங்க. ஸ்ட்ரேயா செய்யர் பேட்லேருந்து 4 ரன். ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்ட்ரேயாஸ் இன்ஜுரிக்கு அப்புறம் மீண்டு இருக்காரு. ஃபஸ்ட் மேட்சே ஏதோ இல்லைங்க, ஜஸ்ட் பாலில் ஸ்விங் எதிர்பார்த்தாரு, ஸ்விங் கிடைக்கல. வாக்கிங் பண்ணி வந்து அடிக்கலாம். இந்த பால் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டரா? பார்க்க வேண்டிய பால் இல்லைங்க. இன்ஃபீல்டே அவுட்ஃபீல்டு கிளியராக கிளியர் பண்ணியிருக்கு 6 ரன். மிகப்பெரிய ஓவர் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் T20ல. கலக்கிறாரு ஸ்ட்ரேயாஸ் ஐயர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து. இன்ஃபேக்ட் ஸ்ட்ரேயாஸ் ஐயர் ஸ்குவாட்லேயே கிடையாது, பட் ஸ்குவாட்ல மீண்டும் இடம் பிடிச்சிருக்காரு இந்த மேட்ச் மூலமா. ஓகே, பிரதீப் ஒன்னா பேசு. கேச்சா? ஆமாங்க, எடுத்திருக்காரு பிரதீப். கிளியரா எடுத்திருக்காரு நம்மளோட ஸ்ட்ரேயாஸ் ஐயரை. அப்படிப்பட்ட கேட்ச். ஸ்ட்ரேயாஸ் இன்னொரு பிக் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு. அழகா, ரொம்ப இந்த கேட்ச் ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமான கேட்ச் தான். எடுத்திருக்காரு ஸ்ட்ரேயாஸ் ஐயர். அவுட் ஃபார் 16 இந்தியா. 16 for 1. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேணும் இந்தியாவுக்கு. சாம்சன் வராது, சஞ்சு சாம்சன். ஷிகர் தவன் கேப்டன், பார்த்து ஆடுவார்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஃபஸ்ட்டு பால் ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு, பட் இதுவில்லை. டி பெரேரா பவுலர். இல்லைங்க, ஜஸ்ட்டுங்க ஸ்டெம்ப் ஒராசிங்க போயிருக்க வேண்டிய பால். கேப்டன் பதவி மண்டையில் இருக்கு. கேட்சா, வாட் அ கேட்சுங்க, செம பெரிய கேட்ச், டைவிங் கேட்ச், செம பெரிய கேட்ச் எடுத்திருக்காரு. இது பாருங்க, இன்ஃபீல்டை தாண்டி
தாண்ட வேண்டிய பால் இது. பட் டைவ் பண்ணியிருக்காங்க, கேட்சுங்க, அவுட்டு. கேப்டன் ஷிகர் தவன் அவுட் ஃபார் ஜீரோ. இஸ்ரோ உடாமல் எடுத்திருக்காரு. நாங்கள் இந்தியா ஸ்ரேயாஸ் அவுட் ஆனதுலேருந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம். இந்த ஓவரை பார்த்து ஆட பார்ப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். இந்த பால் திருப்பி ஒரு கேட்சுங்க. கேட்சிங் ப்ராக்டிஸ் கொடுத்துன்னு இருக்காங்களான்னு தெரியல இந்த மேட்ச்சில். அப்பேறப்பட்ட போட்டியாக இருக்குது. ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ, இந்தியா சொதப்பின்னு இருக்காங்க தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய சொதப்பல் நான் பார்த்ததில்லை இந்தியன் டீம் கிட்டே இருந்து. மொத்தம் 3 விக்கெட் அவுட். சுந்தர் இன்னைக்கு அவ்வளோவா பேட்டிங் லைன் அப் கிடையாது இந்தியாவுக்கு. இது குரூப் பி, டிராவிடோட தலைமையில் வந்திருக்காங்க. இன்னொரு அவுட்டுங்க. ஏங்க இவங்க ரன் ஓடுறாங்கன்னே தெரியல. ஷா ரன் அவுட்டுங்க. சுந்தர் அவுட்டு. சுந்தர் இல்லை, சாம்சன். ஐ திங்க்ஸ் சாம்சன் தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு இதுவும் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. டைரக்ட் ஹிட், பால் இன்ஃபீல்டு கிளியர் பண்ணல. ஆமாங்க சாம்சன் அவுட். இப்போ பார்த்தாடணும். 5 ஓவருக்கு அப்புறம் கமெண்ட்ரியில் மாற்றம் வரப்போகுது. ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி கேட்டுன்னு இருக்கீங்க. ஓடாதீங்க ஓடாதீங்க. நோ 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 நோ. நாங்கள் ஸ்ரீலங்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மேட்ச். சிக்ஸா இன்ஃபீல்டு கிளியர் பண்ணிச்சு. அவுட் ஃபீல்டு அழகாக கிளியர் பண்ணியிருக்கு. 6 ரன்ஸ் இந்தியாவுக்கு. ஹர்திக் பாண்டியா பேட்லேருந்து வந்திருக்கு. பிரதீப்பை டார்கெட் பண்ண பார்க்குறாங்க. பின்னாடி அவ்வளோ பேர் ஓட்டை ஒன்று வச்சுருக்காங்க. இல்லைங்க கொஞ்சம் ஸ்டெம்புக்கு மேலே போயிருக்கு பால். 5 ஓவருக்கு அப்போ கமெண்ட்ரியில் மாற்றம் வரப்போகுது. இந்த பால் எங்கே போகுது? நம்ம சீர்காழி அவனை தான் தாண்டிச்சுங்க. 6 ரன். இந்த ஓவர் பிரதீப்பை தான் டார்கெட் பண்ண பார்க்குறாங்க இந்தியா. பிரதீப் கிட்டேருந்து எவ்வளோ ரன் வருது எடுத்துப்பாங்க. ஆனால் எல்லா விக்கெட்டும் ரொம்ப மோசமான விக்கெட்டுங்க. இந்தியாவுக்கும் சரி டீமுக்கும் சரி. ஓகே பரவாயில்ல. இந்த பால் இறங்கி வந்து நேரம் வைக்கலாம், பார்க்கலாம். ஒய்டா அம்பையர் இல்லைங்க, ஒய்டு தரல அம்பையர். இந்த பால் 6 நினைக்கிறேன். எங்க போகுது? 6 ரன்னுங்க. நல்ல பால். போல்டா போல்டுங்க. லிவர் ஸ்லீப் ட்ரை பண்ணாரு. பைல்ஸ் செல்லமாக தட்டி போயிருக்கு பால் அவுட். சைனி வந்திருக்காரு இப்போ புது பேட்ஸ்மேன். ஒன்லி ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் இப்போ ஆடணும். பால் எங்கங்க போச்சு? கண்ணுக்கே தெரியல பால். வா வாட்டர் ஸ்விங் பார்ப்பாங்க அம்பையர். எப்படி இருந்தாலும் அம்பையர் கொடுப்பாரா? அவுட் கொடுத்துருக்காரு. இல்லைங்க அவுட்டு தெரியல எனக்கு சரியா, பார்க்கணும். அம்பையர் நேரவே கொடுத்துருக்காரு. பேட் இந்தியா இந்த மேட்ச் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. வாவ் நல்ல ஸ்விங் ஆகுது. ஸ்விங்கா ஸ்பின்னா நேரம் எனக்கு தெரியல சரியா. அவுட்டா லெக் பிஃபோர் ஷவுட். அம்பையர் கொடுக்கல.
லைன் அவுட் த லைனாக இருக்கும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பிச் பண்ணியிருக்கோம் பால் கேட்பறான்னு தெரியல இப்போ கமெண்ட்ரியில் ஒரு மாற்றம் வரப்போகுது இல்லைங்க கேட்கல ரெண்டு விக்கெட் போயிருக்கு இந்தியாவுக்கு இந்தியா 4 ஓவர் இந்த லாஸ்ட் ஓவர் எனக்கு சாரி லாஸ்ட்டு இது எனக்கு கமெண்ட்ரி நாங்க இந்தியா சுற்றுறாங்க பேட்டை ஹர்திக் பாண்டியா இருக்கார் சர்வை பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பண்ணியே ஆகும் ஹர்திக் பாண்டியா என்னங்க பால் விட்டு ஆடணுங்க விட்டு ஆடணும் வித்து வர பால் கட்டடிங்க பார்க்கணும் அவங்க பேட் அவ்வளோதாங்க சாம பெரிய பால் கடைசியாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பாலை 6 ரன் இது மாதிரி 1-2 ஷாட்டு தேவைப்படாது இங்கேருந்து 5 ஷாட்டு தேவைப்பட வேண்டியது இருக்கு கடைசி 5 ஓவர் தான் இருக்கு விருத்திருக்கா பேட்டில் இருக்கு வித்துந்தது தட்டி விட்டாரு 6 ரன் அம்பையர் கை தூக்குறாரு அம்பையர் இந்த கமெண்ட்ரிக்கு அப்புறம் மாற்றம் கமெண்ட்ரியில் விருத்தி இல்லைங்க தட்டி விட்டா தட்டி விட்டா நல்லா இருக்கும் கம்முது லாஸ்ட் பால் முடிஞ்சிருக்கு பார்ட்னர்ஷிப் அவ்வளோவா இல்லை 5 ஓவரில் தவான் ஸ்ரேயாஸ் நல்ல தொடக்கம் கொடுத்தாரு பட் எண்டிங்கில் அவரால் முடிச்சு தர முடியல மேட்சை மேத்யூஸ் சீம் பவுலர் கமெண்ட்ரியில் மாற்றம் வரப்போகுது இப்போ சீக்கா கமெண்ட்ரிக்கு வராரு கமெண்ட்ரியில் மாற்றம் நான் உங்கள் சீக்கா கேட்சா கேட்ச் கேட்சா பார்க்கணும் ரன் ஓடுங்க ரன் ஓடுங்க ரன் ஓடி இருக்காங்க வித்துருக்கு பால்ல தட்டி விடுவாரா இன்ஃபீல்டு டார்க்கு நீனா அடிபடா டே ஷா போச்சிங்க ஷார்துல தக்கற கோவிந்தா தாக போதே இன்னைக்கு தாகூர் வித்து குடுக்குறாரு அடிக்க விக்கிறாரு தாகூர் இன்னைக்கு பட் தாகூர் நான் அடிக்க மாட்டேன்னு இருக்காரு பட் அவுட் அவுட் தாங்க பார்க்குறாங்க அம்பையர் தேர்ட் அம்பையர் கிட்ட போயிருக்காரு பால் ரீஃபில் அவுட்டுங்க அவுட்டுங்க டைரக்ட் இட் அவுட்டு அவுட்டு தான் முடிவு தாகூர் தாகூர் ரன்னு கம்மிட்டாரு அதனால் ஹர்திக் பாண்டியா ஓட வேண்டிய நிலைமை தாகூர் அவுட் ஆகியிருக்காரு இந்தியாவுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரகிளான ஸ்டார்ட் தான் கிடச்சிருக்கு சொல்லணும் இந்தியாவுக்கு யாக்கர் ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணுவார் ஹர்திக் பாண்டியா ஆமாங்க ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணல பட் அது ஃபுல் டாஸை கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு 6 ரன்ஸ் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஹர்திக் பாண்டியா இதே மாதிரி ஆட வேண்டியது இருக்குது கடைசியில் வரையும் மேட்சை முடிச்சு தரணும் ஹர்திக் பாண்டியா முடிச்சு கொடுத்தா மட்டும்தான் இந்தியா இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் வின்னை பதிவு செய்ய முடியும் பார்ப்போம் உள்ளே வருது பால் உள்ளே எடுத்துக்கிட்டு வராரு இந்த பால் நோந்து போயிட்டு 6 கேட்சா கேட்சா இன்ஃபீல்டு அவுட்ஃபீல்டு ஆள் இருக்குது நிறைய கேட்ச் இல்லை ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்கில் இருந்தால் மட்டும்தான் ஒரு மேட்ச் வின்னுக்கு ஏங்க இந்த ஷாட் எதுக்கு புவனேஸ்வர் குமார் ஸ்லைட்டாக தட்டி உள்ளாமே இந்த ஷாட் தேவை இல்லைங்க ஐயோ பாலை பார்த்து சுத்துங்க ஓ சிங்கிள் மேட்ச் கொடுங்க எதிர்க்க ஹர்திக் பாண்டியா இருக்காரு ஐயையோ இந்த ஓவர் ஒரு மேடின் மாதிரி கொடுத்துருக்காங்க 2 ரன் கால் தேவையில்ல ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து ஹர்திக் பாண்டியா 2 ரன் கால் கொடுத்தாரு அதனால ஓடி வந்தாங்க இல்லைங்க பாடியிலே வாங்குற ஹர்திக் பாண்டியா நின்ன இடத்துலேருந்தே பால் எடுத்துருக்கலாம் சிக்ஸ்
சிக்ஸா பார்க்கணும். இன்ஃபீல்டை தாண்டிடுச்சு, அவுட் ஃபீல்டை தாண்டிடுச்சா? தாண்டி இருக்கு. ஆறு ரன் ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஹர்திக் பாண்டியா எல்லா பாலையும் எடுத்து அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆக்ஷன் ரீப்ளே பார்க்குறோம். செம்ம ஃபுல் டாஸை கன்வெர்ட். இல்லைங்க, ஃபுல் டாஸ் கிடையாது, நல்ல பால். சிக்ஸா, சிக்ஸு தான். எங்கே போய் ஊந்துருக்கு பாருங்கள் பால். க்ரௌடுக்கே போயிருக்கே. இந்த பால், இந்த பால் எங்கங்க போகுது பார்க்க வேண்டியது. ஆறு ரன்னுங்க. ஹர்திக் பாண்டியா ஃபயரில் இருக்கார். ஹர்திக் பாண்டியா டூ ரன்ஸ், டூ ரன்ஸ்க்கான வாய்ப்பு. ஹர்திக் பாண்டியா கமிட் பண்ணிட்டாரு, பண்ணிட்டாருங்க, சேஃபுங்க. ஹர்திக் பாண்டியாக்கு முக்கியமான மேட்ச். ஜஸ்ட்டுங்க ஹெலிகாப்டருங்க. இந்த ஷாட் எதுக்குங்க? யாக்கர் கிடையாது. ஆறா, ஆறா, ஆறா. ஆமாங்க, ஆறுங்க. பட்டோன்னு தெரிஞ்சுதா ஆறுன்னு. ஆறு ரன் ஹர்திக் பாண்டியாவுக்கு. 110 ரன் இருந்தால் மட்டும்தான் டீமால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். இவர் அடிக்கணும், இவர் அடிக்கலனா அவருக்கு ஸ்ட்ரைக் நாச்சு தரணும். ஆறா இல்லைங்க, இன்ஃபீல்டு அவுட் ஃபீல்டு ஆள் இருக்கு. இல்லைங்க, ஐயோ ரன் எதுக்குங்க ஓடினீங்க? எதிர்க்க ஹர்திக் பாண்டியா காலுங்க. அது அவர் சொன்னா செய்யணும். இல்லை, நல்ல பால், நல்ல ஸ்விங் பண்ணுறாங்க பாலை. இன்னைக்கு ஸ்டூடானாவும் சரி, பாலை தடவுறாரு. இங்கேருந்து வரோம், வர வேண்டிய ரன்ஸுங்க அது. நல்லா வரோம், இந்த ரன் கரெக்டாக கனெக்ட் பண்ணார்னா. ஆஃப் கட்டராக போட்டு தள்ளுறாரு. இன்னைக்கு இந்த பால் எங்கே போகுது பார்க்கணும். இன்ஸ்விங் ஆக போகுது பால். சிக்ஸு, சிக்ஸு. ஆமாம், சிக்ஸு. பட்டோன்னு தெரிஞ்சது சிக்ஸுன்னு. சிக்ஸு. புவனேஸ்வர் குமார் டைம் எடுத்து அடித்தாலும் நல்ல பால் அடிக்கிறாரு. பேட் இந்தியாவுக்கு இங்கேருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் தேவை. லாஸ்ட் ஓவர் ஒரு சிக்ஸ் அடித்து முடித்தாருன்னா இந்தியா. என்னங்க, எங்கே போகுது பால்? டூ 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 டூங்க. நல்ல ஒரு டூ. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஸ்ட்ரைக் தரணும். அது அவர் புவனேஸ்வர் குமார் வைஸ் கேப்டன், அவருக்கே தெரியுது. ஸ்ட்ரகிளிங் இங்கிலீஷ் இன்னிங்ஸ் ஆடிருக்காருங்க எல்லாரும். சர்வை பண்ணுற கஷ்டங்க. 86 ரன் வந்திருக்கேன் இந்த ஓவரில். எவ்வளோ புரட்ட முடியுமோ புரட்ட தான் பார்ப்பார் ஹர்திக் பாண்டியா. எல்லா சொட தூக்கி அடிக்க தான் போவார். போல்டுங்க, இன்ஸ்விங். நல்ல ஒரு இன்ஸ்விங் வந்துச்சு. பால் பேட் போல்ட் ஆயிருக்கார் ஹர்திக் பாண்டியா. பேட் மெஜிஸ்ட்ரி இன்னிங்ஸ் அடிக்க வேண்டிய நிலைமை. நல்ல ஒரு இன்னிங்ஸ் எடுத்திருக்காரு. சகல் இல்லைங்க, சகலோ தடவுறாரு போல. கடைசி மூணு பால் தான் இருக்கு, ஆனால் கமெண்ட்ரியில் நோ மாற்றம். இன்னைக்கு பவுலிங்கில் ஃபுல் கமெண்ட்ரி. சீக்கி சீக்கா கிட்டேருந்து நீங்கள் கேட்பீங்க, அவர் வருவார் இன்னைக்கு. யோ யோ யோ, மூணு ரன் கேடையா? இந்த பால் எங்கே போகுது? சிக்ஸா? இல்லைங்க, சிக்ஸு கிடையாது. இல்லைங்க, ஒரு சிக்ஸ் இல்லைனா ஃபோர் வந்துடாதான். போட்டி ஒரு முடிவுக்கு வருது. இதான் ஸ்கோர் கார்டு. இந்தியா ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ். ஸ்ட்ரேயாஸ் 16 ரன். மீதி எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்கோர் அடிக்கல. அடுத்த வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பால் 6 ரன் அடித்தார். பட் இவ்வளோ ஸ்ட்ரகிளே வந்த ஹர்திக் பாண்டியா 21 பால் 50 ரன் அடித்து கொடுத்துருக்காரு. அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். சைனி 0, தாகூர் 2 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 7 பால். அடுத்தது
நம்ம புவனேஸ்வர் குமார் 12 பால் 12 ரன் அது பரவாயில்ல. பட் ஸ்ட்ரேயாஸ் ஒரு மெஜஸ்ட்ரி இன்னிங்ஸ் வந்தவனே செம ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் அவரால் ஆட முடில, கேப்டனாலே ஆட முடில. இரண்டாம் பாகத்தில் பார்க்கலாம், இந்தியா சாரி ஸ்ரீலங்காவுக்கு 90 ரன் தேவை இந்த ஃபர்ஸ்ட் T10 வின் பண்ணனா இந்தியா அகேன்ஸ்டாக கொலம்போ. லைவ் நாளைக்கு லைவ் இந்த வீடியோ திருப்பி வரும், ஸ்ரீலங்கா இந்தியா ஸ்ரீலங்காவோட செகண்ட் பேட்டிங்.